கைனகோமாஸ்டியா சர்ஜரிக்கு அப்புறம் அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், அந்த கருவளையமும் நிப்பிள் அங்கே வந்து இருக்கிற சென்சேஷன் பெர்மனண்ட்டாக போயிருமா இல்லை மாறுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. யூஸ்வலாக அந்த மாதிரி என்ன நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸோட சென்சேஷன் டெம்பரரியாக ஆல்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது வந்து 6 வாரத்துலேருந்து 3 மாதம் வரையும் அந்த என்ஏசி காம்ப்ளெக்ஸோட சென்சேஷன் ப்ளஸ் அதை சுற்றி இருக்க செஸ்ட் எங்கெங்கெல்லாம் லைப்போசக்ஷன் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து பேட்சி நம்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் அந்த சென்சேஷன் ஆல்டர்ட் மாதிரி, அதாவது மறுத்து போகாமல் ஷர்ட் போட்டால் அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து ஒரு 3-4 மாதம் வரையும் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். பட் ராங், அதாவது ரொம்ப அக்ரெசிவாக கிளாண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி மசில் ரொம்ப லைப்போ அக்ரெசிவாக லைப்போ பண்ணால் சம்டைம்ஸ் வெரி ரேராக பெர்மனெண்ட் டீனவர்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தட் இஸ் வெரி வெரி ரேர்.